தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன் வணக்கம் முத்துராமன் கனமழை காரணமாக அந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது தண்ணீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இதுகுறித்த முழு விவரங்கள் தூத்துக்குடியில் அதாவது இரண்டு தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக இன்று வரை தற்பொழுது வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் சாத்தான்குளம் காயல்பட்டியிலும் குலசேரப்பட்டினம் கோயில்பட்டி பல்வேறு இடங்களில் கனமழை பெய்துள்ளது இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடம் வந்து தூத்துக்குடி இந்த பிஎன்டி காலனி பதினாலாவது நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து பிஎன்டி காலனி கதிர்வேல் நகர் நெக்லேஷ் நகர் பாரதிய நகர் போன்ற பல்வேறு இடங்களில் அந்த வீடுகளில் வந்து இந்த மலை வந்து வந்ததன் காரணமாக வீட்டுக்குள் வீட்டு உள்ளே வர வந்த மழை வந்து தண்ணீர் தேம்பி உள்ளது இப்பகுதியுடைய மக்களினுடைய இயல்பாழ்க்கையும் பாதிப்புள்ளாகிறது இந்த மழையின் காரணமாக தண்ணி வந்து வந்து இன்னும் வடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்பகுதி மக்கள் வந்து கூறுகிறேன் என்னன்னா இந்த காலி இடங்களில் குறிப்பாக அதிக மலைகள் தண்ணீர் இந்த தேங்கியுள்ளது இதை வந்து இந்த பம்பிங் ஹவுஸ் மூலம் மாநகராட்சி மூலம் துரிதமாக இதை வந்து அந்த பம்பிங் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கப்பட வேண்டும் அதாவது இப்போ இந்த பகுதியில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிட நாளைக்கு மேலே இந்த பகுதியை வந்து இந்த பம்பிங் சிஸ்டம் மூலம் எடுக்கவில்லை என்ன தான் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிகளில் வந்து இந்த தண்ணீர் வீட்டுக்குள் உள்ளதால் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது இதன் காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை போல் ஆகிவிடும் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறார்கள் இப்பகுதியில் வந்து வீட்டுக்குள் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதாவது சுகாதாரம் மற்றும் இந்த இந்த தோண்டப்பட்ட சாலையில் தோண்டப்பட்ட குண்டும் குளிமூலிலிருந்து இதை த அதை கடந்து செல்ல மிகவும் சக சிரமமாக இருக்கிறது மாநகராட்சி சகமாக ராட்சியத மோட்டர் மூலம் இப்பகுதியில் உள்ள தண்ணீரை வந்து துரித நடவடிக்கையாக உடனடியாக எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக இன்று இரவு மழை பெய்தால் பழைய நிலைமைக்கு அதாவது கடந்த ஆண்டு மழை இது தூத்துக்குடிய ஒரு வெள்ளத்தில் ஏற்பட்ட நிலை எங்களுக்கு ஏற்படும் என அச்ச உணர்வு ஏற்படுகிறது எங்களுக்கு உடனடியாக தண்ணீரை உறிஞ்சி தரப்பட வேண்டும் மாநகராட்சி சுகாதாரமாக அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து சாலையில் போட வேண்டும் தண்ணீர் இதுவரை